ராமநாதபுரம் பாம்பன் தெற்கு கடல் பகுதியில் 200 மீட்டர் தொலைவுக்கு கடல் உள்வாங்கியதால் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டி சேதமடைந்தன. மேலும் அரிய வகை பவள பாறைகள், நட்சத்திர மீன்கள், கடல் அட்டைகள் ஆகியவையும் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கும் சமயங்களில் கடற்கரையில் தரை தட்டி நிற்கும் மீன்பிடி படகுகளை கடல் நீர் பெருக்கெடுக்கும் வரை காத்திருந்து மீனவர்கள் மீட்டு வருகின்றனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனவே குருசடை தீவுக்கும் குந்துகாலுக்கும் இடையே உள்ள கடல் பகுதியை ஆழப்படுத்தினால் தெற்குவாடி, சின்னப்பாளம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் நீர்மட்டம் உயர வாய்ப்பு இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனா்.